ஹாய் தமிழ் உறவுகளே, நான் உங்க கவிதா கணேஷ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியா ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆலு ரொட்டி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை உரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம நல்ல மசிச்சு எடுத்துக்கலாம். எப்படி பூ பூவாயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு என் பையன் வெளியே படிச்சுட்டு தான் இருக்கான் ஃபாரின்ல, ஆனால் அவன் எனக்கு வாங்கி கொண்டு கொடுத்தது. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ இது வந்து குட்டி பவுல் தான் பாருங்க, அதனால இதுக்கு மூணு பவுல் மாவு, கோதுமை மாவு எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு இதில் மசிச்சு வச்சுருக்கோம், அது கூட இந்த பவுலுக்கு ஒரு மூணு பவுல் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, இப்போ இதுக்கு தேவையான சால்ட் இவ்வளோ இப்போ போட்டுக்கிட்டோம். இந்த மல்லிக்கீரை வாசம் ரொம்பவே தூக்கலாக இருக்கணும். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ மல்லிக்கீரை போடுறேன்னு. இவ்வளோ மல்லிக்கீரை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுற முன்னாடி இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல ஈரம் இருக்கும், அதனால் இப்படி விரசிட்டு லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம மாவு பிசைஞ்சால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பார்த்துடுங்க, இதான் பக்குவம். ஆலு ரொட்டிக்குள்ள மாவு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இனி ரொட்டி போடலாம். ஒரு மீடியமான ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம கோதுமை மாவில் எப்படி முக்கிடலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் லைட்டா போட்டுட்டு ஆலு ருசி ரெடி.
பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசிக்குன்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ரெசிபி தாங்க இந்த ஆலு ரொட்டி. 5 நிமிடத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பிள்ளைங்க இதை காஃபி போட்டு கொடுத்து இது கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க, ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆலு ரொட்டி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆலு ரொட்டி ரெடி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஈஸியான ரெசிபி இது, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறது நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.